ரெட் செயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் அரண்மனை 3 அக்டோபர் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சமுத்திரகனி இயக்கி நடிக்கும் வினோதய சித்தம். தம்பி ராமையா, முனிஷ்காந்த், சஞ்சிதா ஷெட்டி மற்றும் பலர் நடிப்பில் ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இப்போ G5 ஆப்பில் பாருங்கள். 2D என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் இரா சரவணன் இயக்கத்தில் ஜோதிகா, சசிகுமார், சமுத்திரகனி இணைந்து நடிக்கும் உடன்பிறப்பே அக்டோபர் 14 முதல் அமேசான் பிரைமில் பாருங்கள். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி டாக்டர் படத்தை வந்து கேஜே ராஜேஷ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துட்டாரு. ஆமாம், அவருக்கு ஒன்றும் பெருசாக லாபம் வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், ஆனால் ஒரு வகையில் அவருக்கு டாக்டர் லாபம். அப்படியா? எப்படின்னா, இப்போ இந்த டாக்டர் படம் வந்து 45 கோடி ரூபா பட்ஜெட்டு. ஆமாம், சிவகார்த்திகனுக்கு ஒரு 70-80 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அது நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டில் வரும் அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் வர்ற அயலான் இருக்குல்ல, அது வந்து 80 கோடியில் எடுத்திருக்கிறாரு ராஜேஷ். ஆமாம், அது சயின்ஸ் ஃபிக்ஷன்ல உங்களுக்கு. ஆமாம், அப்போவே பல பேர் வந்து இவ்வளோ அகல கால் வைக்கிறாரு, சிவகார்த்திகனுடைய பிஸ்னஸை தாண்டி எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ டாக்டர் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா அவர் அப்பா நம்ம தப்பிச்சோம்டா சாமி அப்படின்னு நினச்சிப்பார் போல இருக்கு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ 80 கோடி பட்ஜெட் அப்படின்னா அந்த படத்தை நிச்சயமாக ஒரு 100 கோடிக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இந்த படம் போகிற வேகத்துக்கு அழகாக பண்ணிட்டு 100 கோடி என்ன, 120 கோடியே பண்ணலாம் போல் இருக்கு. அப்படியா? இந்த ஓட்டம் ஓடுதான் மாறி மாறி உட்காந்து ஏறம் ஓடுறீங்களப்பா. இல்லை நிஜமாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகை வந்து எதிரில் உட்காந்துருப்பார். ரொம்ப நன்றி சார், வணக்கமாக நம்மளை இப்படிலான்னு சொல்ல மாட்டேன். நமக்கு சிவகார்த்திகேயனுக்கு என்ன தனிப்பட்ட விஷயம், எல்லா விஷயத்தையும் நம்ம எப்பயுமே பாராட்டுவோம். இன்னும் சொல்ல போனால் அந்த டாக்டர் கூட இவ்வளோ பெரிய வணிக வெற்றிங்கிறத தொடர்ந்து சொல்கிறதே நம்ம தான். அதை மக்கள் நிச்சயமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா, இந்த மக்கள் பல விஷயங்களை பார்த்துக்க மாட்டாங்கங்கிறதுனாலேயே பல தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட நம்ம பேசணும் அந்த கதை திருட்டு பற்றி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலையாள படங்களை வந்து பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி படங்கள் உண்டா, தமிழ் படங்கள்லாம் அந்த மாதிரி படங்கள் எடுங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். வந்து உருண்டுக்கிட்டே கேரளா போகிற அளவுக்குலாம் வாசிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த படங்களுடைய கண்டென்ட் தான் காரணம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நம் கொண்டாடுகிற மலையாள படங்கள்லையும் இந்த கதை திருட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். முக்கியமாக ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். நம்ம பார்த்தீங்கன்னா அதிகம் வியந்த படம் வந்து ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன். ஏன்னா அது தமிழில் வந்து ரீமேக் பண்ணுறாங்க போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த படமே ஒரு ஆங்கில படத்தை சுற்றி எடுத்திருக்காங்க போச்சு. ஆமாம், 2012 ரோபோ அண்ட் ஃப்ராங்க்னு ஒரு படம். சரி, டிட்டோவா பாத்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்ல உள்ள அவ்வளவு காட்சியும் அது உள்ளர இருக்கு. தழுவல் இல்ல, திருட்டு. திருட்டு தான், தழுவல்லாம் கிடையவே கிடையாது. அந்த படத்தை சுட்டுதான் அந்த ஆண்ட்ராய்டு குஞ்சப்பனை எடுத்திருக்காங்க. இந்த திருட்டு எப்படி வெளியில வந்துச்சு தெரியுமில? இப்ப அங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த சுயாதீன திரைப்பட சங்கம்லாம், அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் என்னன்னா, இந்த திருட்டை கண்டுபிடிச்சு இப்ப கேரளாவில் இருக்கிற அந்த கலாச்சார அமைச்சர் இருக்காருல்ல, அவர்கிட்டயே போய் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் இவங்க போய் புகார் கொடுத்தாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படத்துக்கு கேரளாவுடைய ஸ்டேட் அவார்டு கொடுத்துருக்காங்க, சிறந்த படம் அப்படின்ட்டு. அப்படியா? ஆமாங்க, போஸ்டர் அது ஒரு வித்தியாசமான காப்பி. சரி, அதுல வந்து வடிவேல் வந்து அப்படி சிம்மாசனத்துல ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல நாய்கள்லாம் நிற்கும், ரெண்டு மூணு நாய், நாலு நாய் நிற்கும். அதுல வலது பக்கத்துல ஓரத்துல ஒரு பெரிய நாய் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கு, சிப்பி பாறை நாய். ஆமா, அந்த நாய் வந்து வேற ஒருத்தர் வச்சிருந்த நாய். அவங்க வந்து அவருடைய செல்ல நாய்ங்கிறதுனால போட்டோ எடுத்து
சோ இதுல கூகுள்லலாம் ஷேர் ஆயிருக்கு போட்டோ செஷன் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு ஆமா ஆமா நம்ம டிசைனர் என்ன பண்ணிருப்பாரு போல இருக்கு இஸ் நல்லா இருக்கு அந்த நாய் கூகுள்ல போய் தட்டி இருப்பாரு அது வந்து முன்னாடி வந்து நின்னு இருக்கும் தூக்கி அப்படியே வந்து இந்த போஸ்டருக்கு யூஸ் பண்ணிட்டார் போல இருக்கு சம்மத்த போட்டோக்கு அத பார்த்துட்டு என்னங்க எங்கட்ட எந்த அனுமதி நீங்க வாங்கல நீங்க பாட்டில வந்து போஸ்டர் யூஸ் பண்றீங்களா இதுதான் உங்களுடைய தர்மமா நியாயமா நேர்மையான்னு போட்டு அவங்க வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ அதாவது பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அந்த நாய் உரிமையாளர் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இவங்களுக்கு எல்லாம் டேக் பண்ணி இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய காப்பிரைட் குற்றம் அப்படின்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க ஆனா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு எளிய வழி ஒண்ணு இருக்கு என்ன படத்தை வந்து தெரியாதனமா எடுத்துட்டாங்க விட்டுருங்க அது டிசைனர் தவறா இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் அந்த உரிமையாளர் போய் பேசி அந்த நாயையே நாய்சேகர் படத்துல நடிக்க வச்சிடணும் இப்ப பிரச்சனை தீர்ந்துருச்சுல எப்படி தீரும் ஒரு போட்டோக்கே இவ்வளவு சண்டை போடுறாங்க நாயை கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கு வந்து வேர்க்க விட்டுட்டீங்க அதை கொலைக்க விட்டுட்டீங்க அதெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு அதுக்கு எங்க போவீங்க நீங்க அது கரெக்ட் தான் ஒரு அந்த தலைவி படம் வந்து பெருசா போகல சரி ஆனா அதுக்காக வந்து ஏஎல் விஜய் ஒன்னும் பெருசா அப்செட் ஆகல அவருக்கு தான் ஒரு படம் விட்டா இன்னொரு படம் வரிசையா கமிட் பண்ணி இருக்கு அவரு வந்து நதி மாதிரி இப்படி ஓடிட்டே இருப்பாரு எல்லா இடத்துலயும் தேங்க மாட்டாரு அதுக்காக இறைவன் ஆசீர்வாதம் நிறைய இருக்கு இல்லன்னா படம் பண்ண முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு இருக்காரு இப்ப அடுத்து வந்து ஒரு படம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நாலு ஹீரோயின் சப்ஜெக்ட் ஆகுது அப்படியா ஆமா சிறப்பு ஆமா ஆனா அவர் என்ன தொடர்ந்து ஹீரோயின்களை வச்சே படம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல அது அதுக்கேத்த கதையே என்னமோ தெரியல சரி அந்த யுவதா பெத்ராஜ் மஞ்சுமா மோகன் இவங்க எல்லாம் மேகா ஆகாஷ் கூட அதுல நடிக்கிறாங்க அப்புறம் ஒரு ரெபா மோனிகாவை ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அதுல நுழையிற மாதிரி கஸ்தூரி கமலாம்பியின்னு என்னத்தே வைக்க வேண்டியது பேர் அது கரெக்ட் ஹீரோயின் பேரை மாத்தணும் இவர் வாயில நுழையிறதுக்காக அநியாயமா இல்லையா அதுக்கப்புறம் இந்த கும்கி அஸ்வின் ஒரு பையன் யாருன்னா இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் சாமிநாதனுடைய பையன் அவர் வந்து கும்கி படத்துல காமெடியனா அறிமுகமானாரு அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறம் ஆளையே பார்க்க முடியல இதுக்கடையில எல்எம்எம் சாமிநாதன் சார் வந்து அந்த கொரோனாவில் இறந்தாரு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குடும்ப தலைவர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா திரையுலகம் வந்து மொத்தமாகவே அந்த ஏரியாவே மறந்துடும் ஆனா டைரக்டர் பிரபு சாலமன் இருக்கார்ல அவர் வந்து கொஞ்சம் ஈரமுள்ள ஒரு இயக்குனர் அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு பையன் இன்னைக்கு அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு இவர் இப்ப பட வாய்ப்பு இல்லாம இருக்காரு நம்மளும் வந்து அவரை கைவிட்டுற கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு இப்ப அவர் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல கொடைக்கானல் ஷூட்டிங் அந்த படத்துல அந்த கும்கி அஸ்வினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்திருக்காரு அதாவது பையனுக்கு ஒரு ரீ என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இதுக்கடையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 15 ரீமேக் இருக்குல்ல அதுலயும் இந்த பையன் நடிக்கிறாரு அதான் இல்லாம அந்த 10 தலையிலையும் நடிக்கிறாரா இது ஒரு பக்கம் அதே பிரபு சாலமா இன்னொரு வேலையும் பண்ணிருக்காரு என்ன இப்ப பிரபல பிஆர்ஓ மௌனம் ரவி இருக்காருல்ல அவருதான் இன்றைய பல இயக்குநர்களுக்கு நடிகர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சியில வந்து ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சது மௌனரவிக்கு ஆரம்ப காலத்துல ஒரு தூணா நின்னவர் அவர் அவர் தான் எந்த கம்பெனிக்கு போனாலும் சார் பிரபு சாலமன் ஒரு கதை வச்சிருக்காரு சார் இவரே எடுத்து விடுவாரு பல இடங்களில் இவர் கதை சொல்ல கூட்டிட்டு போவாரு பிரபு சாலமனுக்கு பல பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இவர் தான் காரணமா இருக்காங்க இப்ப மௌனரவி வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு ஆக்டிவா இல்லைன்னு வச்சுக்கோமே வழக்கம் போல் திரையுலகம் அவரை மறந்துருச்சு இந்த பக்கம் பார்த்தா பிரபு சாலமன் இந்த மௌனரவி பையனுக்கு இந்த நடிக்கிறது எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பாரு போல இருக்கு அவனை கூப்பிட்டு அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் இவங்களுக்கு என்ன கேரக்டர் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி பெரிய அளவில் கிளிக் ஆவாங்களா மாட்டாங்களாங்கிறத மீறி நமக்கு உதவுன ஒருத்தவங்களுக்கு நாம திரும்ப உதவணும் அப்படிங்கிற அந்த பண்பு இருக்குல்ல அது உண்மையில ஒரு பெரிய உண்மையிலே சிறப்பான பண்பு பல பேர் பைபிளை படிச்சதோட போயிடுவாங்க இவரு தான் செய்கிறார் தமிழ்ல அஞ்சலிக்கு வந்து என்ட்ரி கொடுத்ததே டைரக்டர் ராம் தான் கற்ற தமிழ் படம் மூலமா இப்ப மறுபடியும் அவங்களுக்கு அவர் வந்து ரீ என்ட்ரி கொடுத்துருக்காரு அந்த நிவின் பாலி படம் ஆமா 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 ராமேஸ்வரத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கலாம் சொன்னோம் அதை தொடர்ந்து அவங்க தெலுங்குலயும் இப்ப பிஸியாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியா ஆமா இவ்வளவு நாள் பிஸியா இல்லையாங்க அப்படி தெரியல இவ்வளவு நாள் மலையாளத்தில் நடிச்சிருந்தாங்க என்ன பேரு
ஒரு பேர் வருமா நிமிஷா விஜயன் அவங்க கேரக்டர்ல தான் அஞ்சலி பண்ண போறாங்க தம்பி படம் பார்த்துட்டான் ஹீரோயின் பேர் தெரியல என்னன்னா மலையாளம் படிக்க தெரியல சமுத்திரவேணி நடிச்ச படத்தோட பேர் சொல்லுங்க தக்குன்னு சொல்லுங்க வினோதய என்னது சித்தம் 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 தான் ஞாபகத்துல இருக்கு அந்த படத்தை எந்த படத்தை இந்த நாயாட்டு சொன்னாங்க நான் வினோதய சித்தத்தை நினைச்சிட்டேன் சரி அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்றாங்களா அப்படியா ஆமா பரவாயில்ல அது வந்து கௌதம் மேனன் பண்ண போறாரு அப்படியா ஆமா ஒரு நல்ல கதை நல்ல டைரக்டர் ஆனா ஹீரோயின் அஞ்சலியா எங்க இல்ல கௌதம் மேனன் பண்ண போறாரு அந்த படத்தோட கதை காதலே கிடையாதுங்க அப்படியா சரியா காதல திணிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இப்ப விஜய் ஆண்டனி சமீபத்தில் கோடியில் ஒரு படம் அவருடைய நடிப்பில் வெளிவந்தது விஜய் ஆண்டனி என்னன்னா அவர் ஒரு இசையமைப்பாளராக இருந்து ஹீரோவானவர் இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனும் பண்ணதுனால அந்த எல்லா செக்டர்லையும் அவருக்கு ஒரு லிங்க் இருக்கு எல்லா வழியும் தெரியும் ஆமா அதனால என்ன பண்றாரா அவரை வைத்து படம் எடுக்க வர்றாங்கல்ல இப்ப அவர்கிட்ட பொதுவா என்ன ஒரு சம்பளம் பேசுவாங்க சார் அவ்வளவு கொடுக்க முடியாது சார் இது இவ்வளவுதான் சார் போவோம் அது அவ்வளவுதான் சார் ஐ மீன் அந்த ஏரியாவெல்லாம் போகும்போது இவர் புள்ளி இவரத்தை எடுத்து வைக்கிறாரா சார் நம்ம படம் வந்து கேரளா இவ்வளவு போகும் கர்நாடகா இவ்வளவு போகும் ஓவர்சீஸ் இவ்வளவு போகும்னு இவரே ஒரு புள்ளி வரம் சொல்றாரு அதெல்லாம ஒரு சிறப்பு சலுகை வேற நீங்க நம்ம படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சேட்டலைட் வந்து நானே உங்களுக்கு வித்து தர்றேன் அப்படின்றாரா பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி தொலைக்காட்சி ஒன்னையும்